श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं अरुविणिय वन्पुरुणलेन्ड्रुं அருமறைகள் அந்தாதிசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூறு பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் ஒய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நிறையும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையரு கோண் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சயதினா டத்தீந்து தற்பேரித ஸ்ரீமச்சீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்த தாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं शठारिनामानमहं प्रपद्ये कुमदामत्तिले आरावद् तिरुवायमिळि உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரவின்றி என்பதாக திருக்காட்கரை திவ்ய தேசத்து எம்பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கும்படியாக இருக்கிறது. இதற்கு முன்னாடியாக இன்னுயிர் சேவலும் என்கிற திருவாய்மொழியிலே எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே மிகவும் கஷ்டத்திலே இருந்தவர் ஆழ்வார். எந்த அளவு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கடைசியில அந்த கஷ்டத்திலே அவர் முடிந்து போனார் அப்படின்னு சொல்ற அளவு அந்த துக்கம் தாங்காமல் அவன் கருத்துப்படியே நானும் முடிந்தேன் எழநன்னினாமும் நம் வானநாடனோடொன்றினோம் அப்படின்னு வானநாடனோடு ஒன்றினோம் சீவை குந்தநாதனோடு நாம் ஒன்று விட்டோம் அவனோடு சேர்ந்து விட்டோம் அப்படின்னு ஆழ்வார் முடிந்தார் அப்படிங்கிற அளவிலே அந்த அளவு கஷ்டப்பட்டார். அந்த அளவு கஷ்டத்திலே இருக்கக்கூடியவர் இந்த திருவாய்மொழியிலே இப்போ திருக்காட்கரை அப்பன் திருக்காட்கரை மருவிய மாயன் அவனுடைய மாயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து ஒரு விதத்திலே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். அவன் குணங்களை எல்லாம் சொல்லி சந்தோஷப்படுகிறார். அவனுடைய நீர்மை அப்படின்னா நினைகளே நான் உனக்கு ஆட்சியும் நீர்மையே அப்படின்னு அவனுடைய நீர்மை முதலான குணங்களை அதாவது சௌசீல்யம் முதலான குணங்களை எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன ஆயிற்று ஆழ்வாருக்கு? இவர்தான் எம்பெருமானை பிரிந்த விசனத்தாலே அவர் மாய்ந்து விட்டார், அதாவது முடிந்து விட்டாரு. பிறகு என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டா நாமளே பார்த்தோம் அந்த கடைசி பாட்டுல 10 பாசுரம் ஆனப்புறம் 11வது பாசுரத்துல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தலைத்த பல்லூழிக்குங்கிற பாட்டுல பிள்ளாம் சாதிக்கிறார். பின்னையும் சிரேன சம்ஜாம் பிரதிலப்ய என்னும்படியாலே தாம் உளராய் மேலொருளி செய்கிறார். மேல திருவாய்மொழி வேணுமோ இல்லையோ? அப்ப ஆழ்வார் மறுபடியும் வந்துட்டார்.
முடிந்து போனா கூட மயக்கம் போட்டு அதாவது மயங்கி விழுந்த நிலை அதாவது எப்படியானால் மூர்ச்சையாய் மயங்கிய நிலை இருக்கோ அந்த மாதிரி மயங்கி விழுந்த நிலையில இருந்த ஆழ்வார் கொஞ்ச நாய் கழிச்சு மெதுவாக அவர் தன் நிலையை வரவழைத்துக் கொண்டு எம்பெருமான் அனுகிரகத்தினாலே தன் நிலையை வரவழைத்துக் கொண்டு ஏன்னா தன் புகழ தனக்கு அருள் செய்த மாயனை அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் தன்னுடைய புகழை ஏத்தும்படியாக தனக்கு அருள் செய்தான் மாயன் நீர் இன்னும் திருவாய்மொழி பாட வேணும் என்பதாக எம்பெருமானே அருள் செய்தானாம் அதனால ஆழ்வாருக்கு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சஞ்ஞான் பிரதிலப்யங்கிற மாதிரியாக அவருக்கு நினைவு வந்துவிட்டது முன்னாடி துக்கத்திலே முடிந்து போன அளவு இருந்தா கூட இப்பொழுது நினைவு வந்துவிட்டது ஆழ்வார் ஆழ்வாராக இப்ப இருக்கிறார் இப்ப இருக்கும்போது அப்படியே மெதுவாக பழைய நினைவை நினைத்து பார்த்தார் அப்போ திருக்காட்கரை மருவிய மாயனான அப்பன் முன்ன ஒரு சமயம் தன்னோடு கலந்து பரிமாறின அந்த பரிமாற்றங்களை எல்லாம் நினைத்து பார்த்தார் எப்படியெல்லாம் பழகினான் எப்படியெல்லாம் பழகினான் அதை நினைக்க நினைக்க ஆழ்வாருக்கு நெஞ்சம் உருகிவிட்டதா அதான் உருகுமால் நெஞ்சம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இதே மாதிரியாக அதாவது என்ன கேட்டான்னா இப்படியும் நினைக்கும் போது பழைய நினைவுன்னு ஒரு மொழியும் பழைய நினைவு அப்படின்னு வரும்போது திருக்காட்கரையப்பன் பழகின காலங்களிலே அந்த காலங்களிலே அவன் எப்படியெல்லாம் பழகினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவு ஆழ்வாருக்கு வர அதை நினைத்து ஆழ்வார் உருகி அருளி செய்கிற பாசுரங்கள் அப்படிங்கிறதை இப்போது நாம் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இதே போல ஒரு அனுபவத்தை எட்டாம் பத்துல இருத்தும் வியந்தன்னை தன் பொன்னடிக்கீழ் என்றுன்னு அந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம் அங்கேயும் கூட ஆழ்வார் என்ன பண்ணார் எட்டாம் பத்துல முதல்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் எட்டாம் பத்துல ஆரம்பத்திலாம் அப்போ ஒரு நாள் காண வாராயே அப்படியெல்லாம் ஆழ்வார் முதல்ல ஆரம்பத்திலாம் ரொம்ப வருத்தத்தோடு கூட எம்பெருமானை அவர் கூவுதல் செய்கிறார் கரைதல் செய்கிறார் இப்படி எல்லாம் இருந்தார் ஆனா பின்னாடியாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா எம்பெருமான் வந்து ஆழ்வாருடைய நெஞ்சிலே புகுந்தருளினான் அதாவது என்ன கேட்டா ஆழ்வார் வந்து ஒரு நாள் காணவாராயே நேர பார்க்கணும்னு ஆசைப்படுற ஆனால் நேர பார்க்க முடியாட்டா கூட ஆழ்வாருடைய நெஞ்சிலே வந்து எம்பெருமான் புகுந்தருளி விட்டான் அதுவும் அந்த இடத்துல அதாவது பிறந்த மாயா முதலான இடங்கள்லாம் சொல்ற மாதிரியாக மாய கூத்தா வாமனா அப்படிதான் அதுல வந்து ஒரு நாள் வாச தடம் போல் வருவானே ஒரு நாள் காரணம் வாராயே அப்படின்னு சொல்றார் அப்புறம் அங்க திருக்கடித்தானம் அப்புறம் அந்த திருக்கடித்தானத்தோடு கூட ஆழ்வார் ஆழ்வாருடைய திருமார்பிலே திருக்கடித்தானம் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம் அந்த திவ்ய தோஷத்தோடு கூட அப்படியே வந்திருக்கார் கோயில் கொண்டான் தன் திருக்கடித்தானத்தை கோயில் கொண்டான் அதனோடும் என் நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆழ்வாருடைய மனசுக்குள்ளே எம்பெருமான் வந்து நின்றதை பார்த்து ஆழ்வார் சொல்ற இப்படி என் நெஞ்சிலே புகுந்தருளுகிறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட தயவு இருக்கிறவன் ஏன்னா நான் அவனை பிரிந்து பட்ட பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது என்படியாக அவன் என்னை பிரிந்து படாது பாடப்பட்டு என் மனசுக்குள்ளே வந்து புகுந்தருளினானே அப்ப அவனுடைய ஒருவனுடைய பிரணயித்துவம் இருந்தபடி என் அப்படின்னு பிள்ளான்னு சொல்ற எந்த அளவு பிரணயித்துவம் எந்த அளவு ஆசை அவனுக்கு என்னிடம் இருக்கு அதனால பொருத்தமுடைய வாமனன் தான் புகுந்து எந்தன் கருத்தை உறவிட்டிருந்தான் கண்டுகொண்டேன் அப்படின்னு ஆழ்வார் ஆரம்பிச்சு அங்க பத்து பாசம் சொன்னார் இல்லையா எம்பெருமான் தம் மனசுக்குள்ளே புகுந்திருந்து எம்பெருமான் பரம அனுகிரகம் பண்ணியிருக்கானே சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறானே அப்படின்னு அந்த மாதிரி நிலையில அந்த மாதிரி நிலை இல்ல அதை தான் நினைக்கிறார் இப்போ இருத்தும் வியந்தில எம்பெருமான் எப்படி ஆழ்வாருடைய மனசுக்குள்ளே வந்து அவரை சந்தோஷம் வர செய்தானோ அந்த விஷயத்தை இப்ப நினைக்கிறார் அப்போ ஆழ்வாருடைய மனசுக்குள்ளே வந்து சந்தோஷத்தை கொடுத்த எம்பெருமான் இந்த திருக்காட்கரை எம்பெருமான் அந்த பழைய வைபவத்தை இப்போது நினைத்து ஆழ்வார் உருகி பாடல்கள் அருளி செய்கிறார் இப்போது பிள்ளான் சாதிக்கிற வார்த்தை இப்படி எம்பெருமானை பிரிந்த வியசனத்தாலே முடிந்து பின்னையும் நெடும்போது கூட லப்த சஞ்சனாயிருக்க ஆழ்வார் திருக்காட்கரை மருவியமாயன் பண்டு என்னோடு கலந்து பரிமாறின பரிமாற்றங்களை நினைக்க நினைக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் தரிசனத்துல இருந்தா கூட கொஞ்சம் ஆழ்வார் தாமாக வந்த அப்புறம் பழைய நினைவை நினைச்சு பார்க்கும்போது இருத்தும் வியந்தல் இப்படியெல்லாம் வந்து மனசுக்குள்ளே வந்து எம்பெருமான் எனக்கு எத்தனை அனுகிரகம் பண்ணினா இப்ப அவனை போய் நாம இப்படி எல்லாம் சொல்லாமோ அண்ணா என்ன கேட்டானா
இது இதுவை பொருத்தமுடையா பொருத்தமுடைவா மனன் அப்படின்னா இப்படிலாம் சொல்றார். இவனை ஆகாதோ நான் இதுவே பொருத்தம் என்று சொல்லிட்டு இவனை போய் நான் இதுவே பொருத்தம் அப்படின்னு நான் போய் அவனை போய் கோபிச்சுட்டேனே, ஆனா என் மனசுக்குள்ள வந்து வீற்றிருக்கிறானே நாங்க சொன்னார் இல்லையா. அந்த மாதிரியாக அந்த விஷயத்தை அந்த திருக்காட்கரையப்பன் அப்படியெல்லாம் அனுகிரகம் செய்த விஷயத்தை இப்பொழுது ஆழ்வார் நினைத்து பார்த்தார், அருளி செய்கிறார். உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமின்றி பெருகுமால் மேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் திருவெல்லாம் காவி கமல் திருக்காட்கரை மருவிய மாயந்தன் மாயம் இணைதொரே. திருவெல்லாம் காவி கமல் திருக்காட்கரை, திருவையல் திருவெல்லாம் நல்ல வாசனை, அங்கங்க குளங்களில் இருக்கக்கூடிய தாமரைப்பூ கருணைதல் பூ குவளைப்பூ முதலான பூக்களுடைய வாசனையானது திருவெல்லாம் வீசி கொண்டிருக்கிறதாம். அப்படி இருக்கக்கூடிய திருக்காட்கரையை மருவிய மாயன் திருக்காட்கரையிலே ஆசையோடு வீற்றிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவனுடைய மாயத்தை நினைந்தோரே, அந்த மாயத்தை நினைந்து நினைந்து நான் பார்த்து கொண்டிருக்கும் போது என் நெஞ்சம் உருகுகிறது. அது மட்டுமல்ல உயிரின் பரமின்றி பெருகுமால் வேட்கையும் என்னுடைய ஆசையும் பெருகுகின்றது. ஏன்னா அதை நினைக்க நினைக்க என் நெஞ்சம் உருகுகிறது. உருகும் ஆள்ங்கிற ஐயோ என்ன கஷ்டம், நெஞ்சம் உருகி போச்சே, ரொம்ப நெஞ்சம் அழிந்து உருகி போச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை நினைக்க கூட முடியாது. நெஞ்சம் உருகி அழிந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ரொம்ப உருகித்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நினைக்கவே முடியாத நிலைமையில ஆயிடும். அந்த நிலையில ஆயிட்டேனே, நான் என்ன பண்றது, சரி வேண்டாம் நினைக்கவே வேண்டாமே, எம்பெருமானை நினைப்பதை விட்டு விடலாமே, அந்த பழைய நினைவெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் விட்டு விடலாமே அப்படின்னா, நான் விட்டுவிட்டாலும் என்னுடைய ஆசை விடவில்லையே, என்னுடைய அபினிவேசம் இருக்கிறதே, என்னுடைய வேட்கை அதுவும் பெருகி கொண்டே இருக்கிறது. நான் என் செய்கேன் தொண்டனேன் என் செய்கேன், நான் தொண்டன் தாசன் மாத்திரம் இல்ல சபலம், இதை அனுபவிக்கிறதுல ரொம்ப சபலம் இருக்கு எனக்கு, அப்படிப்பட்ட சபலனா இருக்கக்கூடிய நான் என்னதான் செய்வேன் என்பதாக ஆழ்வார் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லக்கூடிய பாசுரம். இங்க வந்து பிள்ளான் என்ன சாதிக்கிறான்னு பார்க்கலாம். திருக்காட்கரை மருவியமா என் பண்டு என்னோடு கலந்து பரிமாறின பரிமாற்றங்களை நினைக்க நினைக்க பிரீத்தியதிசயத்தாலே நன் நெஞ்சு அழிந்து நீராய் உருகா நின்றது. இப்படிப்படா நின்றால் மாயங்களை நினைக்க தவிரலாமிரே, என்னுடைய நிரவதிகமான அபினிவேசமானது தவிர ஒட்டுகிறதில்லை. நான் என் செய்கேன் என்கிறார் தொண்டனேன் என் செய்கேன், என் செய்கேன் தொண்டனேன் என்று கொள்ளி பாசுரத்துல. அதனால இங்க ஆழ்வார்க்கு இப்ப பெரிய பிரச்சனை என்ன கேட்டா, எம்பெருமானை நினைப்பதா இல்ல நினைக்காம இருப்பதா அப்படின்னு. ஏன் எம்பெருமானை நினைக்கலாமே அப்படின்னா, அந்த பண்டு கலந்து பரிமாறின அந்த திருக்காட்கரையப்பன் என்னோடு கலந்து பரிமாறின அவனுடைய மாயங்கள் இருக்கொல்லியோ, அந்த மாயங்கள் என்னன்னு பின்னாடி சொல்ல போற, இன்னுமே 10 பாசுரங்கள தான் வரப்போறது. அந்த மாயங்களை நினைக்க நினைக்க என் மனசு அப்படியே உருகுகிறது. அப்போ உருகி 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 கடைசியில அதை நினைக்க முடியாத நிலையில ஆயிடுறேனே, நினைக்கவே முடியாத போயிடுறதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னார். சரி வேண்டாம் நினைக்கவே வேண்டாமே, பழசெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாம், விட்டு விடலாமே அப்படின்னா, என்னுடைய நிரவதிகமான அபினிவேசமானது என்னுடைய ஆசை இருக்கேன், நான் அப்படியே என்னுடைய ஆசையினாலே ஆசை பெருகி 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 இருக்க, அது உயிரின் பரமின்றி என் உயிரினுடைய பரமே இல்லை. பரம்னா பரம்னு அர்த்தம், உயிர்னா ஆத்மா அர்த்தம், ஆத்மாவுக்கு பரமின்றிக்கே அது பெருகிகிறது. எது ஆசை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மாவால பொறுக்க முடியாத அளவு இந்த ஆசை பெருகி பெருகி நிற்கிறது அப்படின்னு. அதனால நினைக்காமவும் இருக்க முடியல, அப்ப நினைக்கவும் முடியலையே, நினைக்காம இருக்கவும் முடியலையே, என் செய்கேன் தொண்டனேன் அப்படின்னு இது பாசுரத்துக்கு தாத்பரியம். இப்போ திருவெல்லாம் காவி கமல் திருக்காட்கரை, ஒரு ஊர்ல நிறைய குளம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்க குளத்துல நிறைய புஷ்பம் இருந்ததுன்னா அந்த புஷ்பத்தினுடைய வாசனை எல்லா தெருவும் இருக்கும். தெருவெல்லாம் அப்படின்னா குளத்துலதான் வாசனை இல்லை, தெருவுல கூட வாசனை, அதுவும் ஒரு தெருவுல வாசனை இல்லை, எல்லா தெருவுலையும் வாசனை. ஏன்னா நிறைய குளங்கள் அதுல நிறைய புஷ்பங்கள் எல்லாம் இருக்கிற அப்படின்னால தெருவெல்லாம் வாசனையோட இருக்க வாசனை. காவி அப்படிங்கிறது அந்த குவளைய புஷ்பத்துக்கு பெயரா, அந்த குவளைய புஷ்பம் அது கமழ்கின்ற வாச அது வாசனையோடு இருக்கக்கூடிய
நகரத்தை சுற்றிலும் திவ்ய சரசுகள் புஷ்பிதங்களாய் இருக்கையாலே நகரத்தை சுற்றிலும் குளங்கள், அந்த குளத்திலெல்லாம் புஷ்பங்கள், அதனால இந்த தெருவெல்லாம் குறுந்தெருவோடு நெடுந்தெருவோடு வாசியற சர்வ வீதிகளிலும்னு போட்ட. சின்ன தெரு இருக்கும், பெரிய தெரு இருக்கும், புதுசா தெரு இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி எங்க பார்த்தாலும் இந்த புஷ்பத்தினுடைய மனம் அப்படின்னு இருந்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய திருக்காட்கரை மருவிய மாயன், திருக்காட்கரையில இருக்கிற மாயன் சொல்லல, திருக்காட்கரை மருவிய மாயன் அப்படிங்கிறார். அப்போ திருக்காட்கரையிலே ரொம்ப ஆதரவோடு கூட அதை சேர்ந்து ஒட்டி இருக்கிற மாயன், அதை ஆசைத்து இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் மருவிய அப்படின்னு கேட்டான்னா இதனால் எப்படி அப்படின்னு அழகா சொல்றாரு அவர். அந்த பரத்வம் போலே தேச விப்ரகர்ஷமும் அவதாரங்கள் போலே கால விப்ரகர்ஷமும் இன்றைக்கே இருந்தவன். அதான் பரத்வம் போல இல்லை, இது அர்ச்சாவதாரம் மொழியோ, அர்ச்சாவதாரம்னா பரத்வம் போலையோ இல்ல விபவ அவதாரம் போலையோ கிடையாது. பரத்வத்துல என்ன கேட்டா வைகுண்டத்துல பகவான் எப்பவுமே இருக்க, ஆனால் தேச விப்ரகர்ஷம் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, நாம வைகுண்டத்துல இப்ப போய் பார்க்க முடியாது. சரி, விபவத்துல நம்ம இருக்கிற இடத்துக்கு தான் எம்பெருமான் வந்தானேன்னா வந்தான், ஆனா கால விப்ரகர்ஷம், ஏன்னா இந்த காலத்துல வரல, அவ இருந்த காலம் வேற நாம இப்ப இருக்கிற காலம் வேற. அதனால பரத்வத்துல எம்பெருமான் அப்படின்னு சொன்னா தேச விப்ரகர்ஷம் இருக்க அப்படின்னால அவனை நாம பார்க்க முடியல, ரொம்ப தூர தேசத்துல இருக்கான். இல்ல விபவத்துல அவதாரங்கள்ல எம்பெருமான் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான், ஆனா கால விப்ரகர்ஷம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரெண்டு தோஷமும் இல்லாதபடி எம்பெருமான் இருக்கிற இடம் எதுன்னா திருக்காட்கரை. தேச விப்ரகர்ஷமும் இல்ல, கால விப்ரகர்ஷமும் இல்ல, நாம இருக்கிற இடத்துல நாம இருக்கும் பொழுது வந்து நின்றுன்னு இருக்கான். அப்படிப்பட்ட மாயன் ஆச்சரியனானவன் திருவல்லாம் காமிகமழு திருக்காட்கரை மருவிய மாயன் தன் மாயம் நினைந்தோரே, மாயம் நினைந்தோரே, அந்த மருவிய மாயன் இருக்கானே ஆச்சரியமான, இந்த இடத்துல மாயன் அப்படின்னா சௌந்தரியம், ஆச்சரியமான சௌந்தரியத்தை உடையவன் அர்த்தம் வச்சுப்போம், மாயம்னா ஆச்சரியம் அர்த்தம். அவனுடைய மாயங்கள், அவனுடைய ஆச்சரியங்கள், அந்த ஆச்சரியங்களை நினைவுரே, அதை நினைத்து நினைத்து பார்க்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம். அவனுடைய மாயங்கள் என்னங்கிறது பின்னாடியே சொல்ல போறார். அதாவது என்ன கேட்டா, அத்தனை உயர்ந்தவனான அவன் என்னோடு எப்படியெல்லாம் கலந்து பரிமாறினான் அப்படின்னு அந்த மாயங்களை தான் சொல்ல போற. அந்த மாயங்களை நினைக்கும் போது என் நெஞ்சம் உருகுமாள் அப்படின்னு, என் மனசு பிரீத்தினாலே ரொம்ப பிரீத்தி அதிசயத்தினாலே அப்படியே உருகி நிற்கிறது. உருகும் ஆள், ஆள்னா கஷ்டத்தை சொல்லக்கூடிய வார்த்தை, ஆள் விஷாதத்யோதகம், என் மனசு உருகிவிட்டதே, அப்ப அனுபவிக்க முடியலேன்னு கஷ்டம், நெஞ்சை நிறுத்தி அனுபவிக்க முடிகிறதில்லை என்று விஷாதப்படுகிறபடி அப்படின்னு. உருகுமால் நெஞ்சம், ஆனா திருவள்ளம் காதுக்கு மேல திருக்காட்சி மருவிய மாயந்தன் மாயம் நினைதுரே உருகுமால் நெஞ்சம், நெஞ்சம் உருகும் ஆள், நான் என்ன செய்வேன், அதாவது உருகி விட்டதுன்னா அப்புறம் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது, அனுபவிக்கிற நிலையை விட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் என்ன செய்வேன், இப்ப என்ன பயவேன்னா அதை நினைக்காமல் இருக்கலாமேனு ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் அடுத்தது, உயிரின் பரமின்றி உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும், இந்த ஆத்மாவுக்கு ஒரு பரம் இல்லாமல், ஆத்மாவுக்கு பொறுக்கும் அளவாக இல்லாமல் அந்த வேட்கைனா ஆசை கூட பெருகுமால் ரொம்ப பெருகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு. மனசு உருகும், ஆசை பெருகும், அழகான வார்த்தை. எம்பெருமானை நினைத்தால் மனசு உருகும், எம்பெருமானை நினைப்பதற்காக ஆசை பெருகும் அப்படின்னு இருக்கு. அதனால இதுல ஏதாவது ஒண்ணு இல்லாட்டா பரவாயில்ல, ரெண்டும் இருந்துருக்கா, ஆசையோ விடுகிறது இல்லை அப்படிங்கிற ரீதியில ஆசையோட வந்து நின்றேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரியாக நான் பொய்யனா இருந்தா கூட எனக்கு ஆசை விடவில்லை, அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இப்படிப்படா நின்றால் மாயங்களை நினைக்கை தவிரலாமிரே, என்னொரு நிர்வதிகமான அபினிவேசமானது தவிர ஒட்டுகிறது இல்லை, நான் என் செய்கேன் பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன், அதனால நான் என்ன பண்ணுவேன், தொண்டனேன்னா சபல, தொண்டனா பொதுவாக தாசன் அர்த்தம் நினைச்சிருந்தேன், ஆனா சபலம்னு அர்த்தம் எழுதியிருக்கேன், ரொம்ப சபலம், ஏதாவது ஒண்ணு வேணும் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, விட்டுட்டு வைராகியம் எல்லாம் இல்லாமல் பெருமானை அனுபவிக்க விட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சாபல்யத்தை சொல்லுகிறது இது. என் செய்கேன் எத்தை செய்ய கடவேன், நெஞ்சை உருகாமல் நிறுத்தவோ அபினிவேச பிரவாகத்தை மட்டுப்படுத்தவோ
அவன் குணங்களை அனுபவ விஷயம் ஆகாதபடி விளக்கவோ என் சாபலத்தை தவிரவோ இவை ஒன்றும் சக்கியமன்றுன்னு அழகா சாதிக்கிறார் சாட்சி சுவாமி. நான் என்ன செய்வேன், ஒண்ணு என்னஞ்சு உருகாமல் இருக்கணும், உருகாமல் நிக்க வைக்க முடியுமானா அதுவும் முடியல, ஏன்னா அவனை நினைக்கும் போது தானா உருக ஆரம்பிச்சிருக்குது, இல்ல நினைக்காமல் இருக்கலாமோ அப்படின்னா அதுவும் முடியல, ஏன்னா என்னுடைய ஆசைங்கிறது பிரவாகம் மாதிரி இருக்கு, அபினிவேச பிரவாகமா இருக்குது, இதை கட்டுப்படுத்த முடியல. அது மட்டும் இல்ல, சரி அவன் குணங்களை நினைக்காமல் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விடலாமோ அப்படின்னு கேட்டா, சாப்பலம் சப்பல புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அனுபவிக்கலாமே எதுக்கு வெறுமை உக்காந்துருக்கணும் அப்படின்னு தோன்றது, அந்த சபலத்தை விட முடியல, அதனால அவனுடைய குணங்களையும் விட முடியல, இப்படி எல்லாம் இருக்கும்போது நான் என் செய்கிறேன் அப்படிங்கிறேன். நெஞ்சை உருகாமல் நிறுத்தவும் அபினிவேச பிரவாகத்தை மட்டுப்படுத்தவோ அவன் குணங்களை அனுபவ விஷயமாகாதபடி விளக்கவோ என் சாபலத்தை தவிரவும் எனக்கு இருக்கக்கூடிய இந்த சபலம் என்னவர்கள் இதை விடலான்னா இதுவும் நடக்க என் செய்கிறேன். நினைதுறும் சொல்லுந்துறும் நெஞ்சு இடிந்துகும் வினைகள் சீர்பாடிலும் வேம் எனதாருயிர் சுனைகள் பூஞ்சோலை தென்காட்கரை என்னப்பா நினைகிலேன் நான் உனக்கு ஆட்சியும் நீர்மையே சுனைகள் பூஞ்சோலை தென்காட்கரை என்னப்பா அப்படின்னு நிறைய சுனைகள்லாம் இருக்கக்கூடிய பூஞ்சோலை அந்த பூஞ்சோலைகள் இருக்கக்கூடிய தென்காட்கரை தெற்கு பக்கத்துக்கே ஒரு ஆபரணமாக இருக்கக்கூடிய காட்கரை அந்த காட்கரையிலே இருக்கக்கூடியவன் என் அப்பன் அதனால சுனைகள் பூஞ்சோலை தென்காட்கரை என் அப்பா என்ன கேட்டா நினைதுறும் சொல்லுந்துறும் நெஞ்சை இடிந்துகும் நினைக்க நினைக்க சொல்ல சொல்ல இல்ல வினைகள் நீர்பா வினைகள் சீர்பாடிலும் இல்ல உன்னுடைய கல்யாண குணங்களை பாட பாட நினைத்தாலும் சரி சொல்லுமாலும் சரி பாடினாலும் சரி மனசு அப்படியே உருகி விடுகிறது. நெஞ்சு இடிந்து நெஞ்சு இடிந்து போகும் நெஞ்சு உகும் நெஞ்சு உருகி போகும் வேம் எனதாருயிர் எனது ஆருயிர் அப்படியே தப்தமாக வேம்னா வெந்து போகும் ரொம்ப தப்பிச்சு போகும் அப்படின்னு ஏன்னு கேட்டான்னா ரொம்ப ரசம் அதிகமான உடனே அதை ஆற்ற முடியாமலே எல்லாம் தப்பிச்சு போகும். அதனால நான் என்ன செய்வேன் என் காக்கரை என்னப்பா நினைகிறேன் நான் உனக்கு ஆட்சியும் நேர்மையே உனக்கு எந்த விதத்திலே நான் ஆட்சி உனக்கு அடிமை செய்யும் நீர்மை இருக்கிய பிரகாரம் அந்த பிரகாரத்தை நான் நினைக்க மாட்டாமல் இருக்கிறேன். நீ எப்படியெல்லாம் எனக்கு அருள் செய்தாய் நான் எப்படியெல்லாம் உனக்கு அடிமை செய்தேன் நான் உனக்கு அடிமை செய்த அந்த விதங்களை எல்லாம் இருக்கேன் அதையெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் நினைக்கும்படியாக இல்லை சொல்லும்படியாக இல்லை அப்படிங்கிற இதுக்கு தாற்பயம் எல்லாம் பார்க்கலாம். இப்போ அதாவது முதல்ல சொல்ற நினைதுறும் சொல்லுந்துறும் நெஞ்சு இடிந்துகும் வினைகள் சீர்பாடிலும் வேம் எனதாருயிர் வினா வினைகள் சீர் அப்படின்னா எம்பெருமானுடைய சீர்னா கல்யாண குணங்கள் வினைகொள் அப்படின்னா நம்முடைய வினைகளை எல்லாம் கொள்ளக்கூடியது வினைகளை எல்லாம் சமகரிக்கக்கூடியது நம்மளுடைய பாபங்களை எல்லாம் இந்த இடத்துல பாபம்னு அர்த்தம் இல்லை துக்கம்னு அர்த்தம் என்னுடைய துக்கங்களை எல்லாம் மொத்தத்தையும் கொள்ளக்கூடிய அதாவது அழிக்கக்கூடிய சீர் கல்யாண குணங்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அந்த கல்யாண குணங்களை நினைதுறும் சொல்லுந்துறும் நெஞ்சு இடிந்து உகும் அதை நினைத்தாலும் சொன்னாலும் நெஞ்சு இடிந்து அப்படின்னா பொடிந்து போகும்னு அர்த்தம் உகும்னா ஜலமாக உருகி நிற்கும் நீராய் உருகும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜலமாக உருகி நிற்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாடிலும் வேம் எனதார் உயிர் அதை பாடினா கூட எனது ஆறு உயிர் கொள்ளும் பிரியமான உயிர் என்னுடைய ஆத்மா இருக்கே அது வேம் வெந்து போகும் ஏன்னா பாட பாட அப்படியே ரச அதிசயம் அதிகமாக அதிகமாக அதனாலேயே ரொம்ப அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்ப அதனாலேயே இது வெந்து போகக்கூடிய நிலை அப்படின்னு வந்துடுவான் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல பிள்ளான் என்ன சாதிக்கிறேன்னு பார்க்கலாம். எல்லாருடைய துக்கங்களையும் போக்க கடவதான உன்னுடைய இக்குணங்களை நினைத்தல் சொல்லுதல் பாடுதல் செய்யில் என் நெஞ்சும் இவ்வாத்மாவும் மாயா நின்றன மொத்தமும் மாய்ந்து விட்டனே சொல்ற என்னுடைய நெஞ்சு இந்த ஆத்மா
ரெண்டையும் சொல்ற. ஏன்னா முதல் வரியில நெஞ்சு இடிந்துகுங்கிற, ரெண்டாவது வரியில வேம் எனது ஆறு உயிர் அப்படின்னு ஆத்மாவை சொல்ற, மனசு ஆத்மா இந்த ரெண்டுமே மாய்ந்து போகும் அப்படிங்கிற ரீதியில இருக்கு. நினைத்தல் சொல்லுதல் பாடுதல் எதை செய்தாலும் இந்த ரெண்டும் மாய்ந்து போகும். ரெண்டு தனித்தனியா சொன்னா கூட, அதாவது நெஞ்சு நினைத்தால் அப்புறம் சொன்னால் நெஞ்சு இடிந்துவும் அப்புறம் பாடினால் ஆத்மாவானது வெந்து போகும் அப்படின்னு பாசுரத்துல இருந்தா கூட மொத்தமா எல்லாத்துலையும் சேர்த்து அன்வயிச்சுக்கணும். அதனால்தான் நினைதொரும் நெஞ்சு இடிந்து சொல்லும் தொரும் நெஞ்சு உகும் அப்படின்னு ஒரு அன்மையை சாதிக்கிற சாக்ஷா சுவாமி. உன்னுடைய கல்யாண உலையை நினைக்க நினைக்க நெஞ்சு இடிந்து, என்னுடைய நெஞ்சு இடிந்து போகும் அப்படின்னா இடிந்து போகும் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்னா உடைந்து போகும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சீத்திரவாய் போகும் அப்படி. அப்புறம் சொல்லும் தொரும் நெஞ்சு உகும், அதை சொல்ல 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 நெஞ்சம் உருகி நிற்கும் அப்படின்னு. அப்புறம் பாடிலும் எனது ஆறு இருவேன் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, இப்படி மூணு சந்தினா சொன்னா கூட மொத்தமாக நம்ம வச்சுக்கலாம். நினைத்தாலும் சொன்னாலும் பாடினாலும் என்னுடைய நெஞ்சும் என்னுடைய ஆத்மாவும் மாய்ந்து போகும் அப்படின்னு மொத்தமா சேர்த்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாதுங்கிற ரீதியில பிள்ளா நல்லு செய்யற. அதுக்கப்புறம் பெருமாள் கேட்கிறாராம், நீர் இங்கனே ஈடுபடுகைக்கு உம்முடைய திறத்தில் நாம் செய்தது எண்ணில். நீ இப்படி எல்லாம் சொல்றீரே, நினைக்க நினைக்க நெஞ்சு உருகும் அப்படிங்கிறீரே, அப்ப அப்படி இல்ல நீர் சொல்லும்படி நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமாள் கேட்டாராம். பண்டு முன்ன ஒரு சமயம் பண்ணீரே அதை சொன்னார், அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீர் என்ன என்கிட்ட இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணீர் அப்படின்னு, நீர் என் திறத்து செய்தருளின செயல்களை நினைக்கலாமோ அதை நினைக்க முடியுமாங்கிற அவர். ஏன்னா அவ்வளவு பண்ணியிருக்க, மிகவும் அதிசயமான அனுகிரகங்கள்லாம் பண்ணி மிகவும் அதிசயமா அதிசயித்தமான லீலைகள்லாம் நீர் பண்ணியிருக்கீரே, நீர் எனக்கு பண்ணின அந்த அனுகிரகத்தை எல்லாம் நான் நினைக்க முடியுமா, எல்லாத்தையும் நினைப்பது முடியுமா, எனக்கு நினைக்க முடியாத அளவு பண்ணியிருக்கீர் அப்படின்னு அர்த்தம். இதையும் இன்னும் விஸ்தாரமா அடுத்தடுத்த பாட்டில் வரப்போகுது, அப்படி எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் செய்தது என்னில் நான் என்ன பண்ணிட்டேன் பெருமான் கேட்டானா, அப்ப ஆழ்வா சொல்றானா, நான் உன்னை அடிமை கொள்கிறோம் என்று கொண்டு வந்து நீ எந்திரத்து செய்தலுள்ள செயல்களை நினைக்கலாமோ என்கிறார். நீ முதல்ல வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த, நான் உன்னை அடிமை கொள்கிறோம், அதாவது நான் என்ன ஆசைப்பட்டேன்னு கேட்டான், எம்பெருமானுக்கு அடிமை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் சேஷன், அவன் சேஷி அப்படிங்கிற ரீதியில நான் அவனுக்கு அடிமை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். உடனே நீ என்ன பண்ணான்னு கேட்டானா, என் ஆசையை புரிந்து கொண்டு சரி அப்படி ஆனால் நான் உன்னை அடிமை கொள்கிறேன், உன்னுடைய அடிமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ எனக்கு கைங்கரியம் செய்து கொண்டீரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை அடிமை கொள்கிறேன் சொல்லிட்டுதான் திருக்காட்கரையில வந்து இருந்த நீ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, உனக்கு அடிமை செய்ய செய்ய நீயும் அடிமையை கொள்கிறேன் கொள்கிறேன் சொல்லி சொல்லி கடைசியில நீ எந்திரத்து செய்தருடைய செயல்களை அப்புறம் என்னை என்னையெல்லாம் செய்தாய், எத்தனை ஆசையோடு என்னிடம் நீ ஈடுபட்டாய், அதையெல்லாம் நான் நினைக்க முடியுமா. அதாவது ஆரம்பிக்கும் போது பெருமாளுக்கு கைங்கரியம் தான் ஆரம்பிக்கிறோம், ஆனால் மேல போக 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 அந்த கைங்கரியம்ங்கிறது மாறி போய் ரொம்ப பிரீத்தி அப்படிங்கிறது அதிசயமா போய் அப்போ சேஷ சேஷி பாவமே மாறி போகும்படி ஆகி, அதாவது எம்பெருமானுக்கு நாம கைங்கரியம் பண்றோம், அவன் சேஷி நாம் சேஷன் அப்படிங்கறதெல்லாம் மாறி போய் அவன் ஏதோ நமக்கு பிரியமான குழந்தை, அவன் ஏதோ நமக்கு பிரியமான பாரியா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் வரும்படி பண்ணி ரொம்ப பிரீத்தி அதிகமாகி அடிமைத்தனம் அப்படிங்கிறது போய் பிரீத்தி அளவு கடந்த பிரீத்தி அப்படிங்கிற அப்படிங்கிற நிலையாயி, அப்புறம் அவனை விட்டு பிரிந்து தரிக்க முடியாது அப்படிங்கிற நிலையாயி இத்தனை பண்ணி வச்சிருக்கான் எம்பெருமான். அதைத்தான் சொல்ற, நீ எந்திரத்து செய்துள்ள செயல்கள் எல்லாம் நினைகிறேன், நான் நினைக்க முடியுமா, நான் உனக்கு ஆட்சியும் நீர்மையே நினைகிறேன், நான் உனக்கு ஆட்சியும் நீர்மையே உனக்கு நான் அடிமை செய்தேனே, அந்த நீர்வைனா அந்த பிரகாரம் இருக்கே அடிமை செய்த விதம் இருக்கே, அதான் நான் நினைகிறேன், அதை நான் நினைக்க மாட்டேன், நினைக்க முடியாது என்னாலே அப்படின்னு அர்த்தம். சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார், நினைகிறேன் நினைக்க மாட்டேன், நீ செய்தது கரை கடைந்ததாகையாலே அதை நினைக்க மாட்டிலேன், எத்தனையோ செஞ்சிருக்கும் போது நான் எப்படி அதை நல்லா நினைக்க முடியுமா என்னால அப்படின்னா. அப்படி என்ன அப்படின்னு கேட்டான்னா, அந்த சாட்சா சுவாமியே இதுல சொல்ற,
எம்பெருமான் தன் பக்கல் அத்தியந்த பவ்யனாய் கொண்டு மரியாதை அழிந்து சம்ஸ்லேஷித்தபடியே தாம் அதற்கு இசைந்திருந்தபடியைக் கண்டு தாம் ஆள் செய்தது என்று வினயோக்தியாலே சொல்லி அதை கொண்டாடுகிறார் என்று கருத்து. நான் உனக்கு ஆள் செய்தனே அதை நினைக்க முடியுமான்னு, இது ஒரு மறைவான வார்த்தை, அது எம்பெருமானுக்கும் இவருக்கும் மட்டும்தான் தெரியும். நான் உனக்கு கைங்கரியம் பண்ணி, ஆமா நான் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன் பண்டு நீ வந்தபோது, நான் உனக்கு ஆட்சியும் நீர்மை இருக்கே, அதை என்னால் நினைக்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு. எம்பெருமானுக்கு புரியும்படி சொல்றாரு, மற்ற பேருக்கு புரியாது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, அப்படியே எம்பெருமான் உன்னுடைய உன்னை ஆட்கொள்கிறோம், உன்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஷியாக ஒரு சுவாமியாக அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணான்னு கேட்டான், அத்தியந்த பவ்யனாய் கொண்டு மரியாதை அடைந்து ரொம்ப பவ்யனாக ஆகி நான் எதை சொன்னாலும் கேட்கிறேன் அப்படிங்கிற நிலையில வந்து, பெருமான் நாம எதை சொன்னாலும் பெருமான் கேட்கிறான் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்து மரியாதை அழிந்து, அப்புறம் அந்த மரியாதை, மரியாதைன்னா அவன் சேஷி நாம் சேஷன் அப்படிங்கிற மரியாதை இருக்கொள்ளி விவஸ்தை, அந்த விவஸ்தையெல்லாம் அழிந்து சம்ஸ்லேஷித்தபடி அப்படி கலந்து பழகினானே. அப்புறம் தாம் அதற்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டானா, உடனே என்ன சொல்லணும், நான் இல்லப்பா நீ சுவாமி, நான் உனக்கு தாசன், நீ இப்படி எல்லாம் நடக்க கூடாது, நீ இப்படி எல்லாம் மரியாதையை இழந்து எங்கிட்ட அத்தனை பிரீதியை காமிச்சு இப்படி எல்லாம் நீ நடக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னனும், இல்லையே நான் என்ன பண்ணேன், நீ பண்றதுக்கெல்லாம் இசைந்து உன்னை அங்கீகரித்து அப்படிதானே இருந்தேன், இதுதானே நான் உனக்கு கைங்கரியம் செய்த பிரகாரம்ங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரிதானே ஆயிடுத்து, அதனால நான் உனக்கு ஆட்சியும் நீர்மை இருக்கேன், உனக்கு ஆட்சியத இந்த விதம் இருக்கேன், இதை நினைகிறேன், இதை நினைக்க மாட்டேன், நான் நினைக்க முடியல என்னால, ஏன்னா எப்படி ஆரம்பிச்சு அது எப்படி முடிந்தது, அதனால நினைக்க சக்கியமும் அதை என்னாலே நினைக்க முடியுமா என்னாலே அப்படின்னு ஆச்சரியமான தாற்பயம் இதுக்கு. அதான் பிள்ளான் சொல்ற, நான் உன்னை அடிமை கொள்கிறோம் என்று கொண்டு வந்து நீ எந்திரத்து செய்தருண செயல்களை நினைக்கலாமோ, உன்னை அடிமை கொள்கிறோம்னு சொல்லிட்டு வந்தியேப்பா. இதுக்கு ஒரு லௌகிகமான உதாரணமும் சொல்ற சாக்ஷாத் சுவாமி, காமுகன் காமினி விஷயத்தில் போலே எம்பெருமான் தன் பக்கல் அத்தியந்த பவ்யனாய் கொண்டு, காமுகனானவன் காமினி விஷயத்திலே அப்படின்னா நல்ல பிரியமான பர்த்தாவானவன் பிரியமான பாரியானவள் இருக்கான்னு வச்சுப்போம், அப்போ அவர் தான் பெரியவர், அவர் பர்த்தாவானவர் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கும், இவர் பாரியை அப்படிங்கிறபடினாலே அவருக்கு வேண்டியதை தான் செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் ரொம்ப பிரீதி ரெண்டு பேருக்கும் அதிகமானால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அப்புறம் சேஷபாவமாவது சேஷி பாவமாவது, பெரியவராவது சின்னவராவது ஒண்ணும் கிடையாது, எல்லா மரியாதையும் அழிந்து போய் பிரீத்தி அப்படின்னு ஒண்ணுதானே அந்த இடத்துல இருக்கும், வேற எதுவுமே இருக்காதோ இல்லையோ, அந்த மாதிரி நிலை ஆயிடுத்தான் இங்க இந்த திருக்காட்கரை அப்பன் விஷயத்துல, அந்த மாதிரி ஆயிடுத்து. ஏன்னா அந்த அளவு கலந்து பரிமாறுகிறான் அப்படின்னு, பவ்யனாக இருக்கான், மரியாதை அழிந்து சம்ஸ்லேஷித்திருக்கான், அப்ப அவருக்குச்ச நானாவது என்ன பண்ணோம், வேண்டாம்ப்பா நீ சுவாமியா இரு, நான் தாசனா இருக்கேன்னு சொன்னோமல்லோ, அது இல்லாமல் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் இருந்தேனே, நான் கைங்கரியம் பண்ண லட்சணம் இதுதான், உனக்கு நான் ஆட்சியத லட்சணம் இதுதான், இந்த ஆட்சியும் நேர்மையை நினைக்க முடியுமோ அப்படின்ட்ட. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எத்வா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சொல்ற, இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டேன், ஆசக்தி அதிசயத்தாரே நீ அமரியாதமாய் செய்தாலும் நான் அதை நினைக்க உச்சிதமோ, ஆதலால் அதை என் வாயால் சொல்ல மாட்டேன் என்கிறார் என்று கருத்து. நீ ரொம்ப பிரீத்தியோடு கூட எங்கிட்ட வந்து பரிமாறும் போது அமரியாதையாக, மரியாதையை விட்டுட்டு பண்ணார், சேஷ சேஷி பாவம் இதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமில்லாமல் மரியாதையை தவிர்த்து என் காலை பிடிக்கிற மாதிரியாக இப்படியெல்லாம் கூட நடந்து கொண்டாயே, அதையெல்லாம் நான் நினைக்க, அதெல்லாம் நான் இப்ப நினைச்சு பாக்குறது உச்சிதமும்னு அர்த்தம், நான் நினைக்கலாமா இப்போ, ஏன்னா என்ன ஆனாலும் நீ தானே சேஷி, நான் தானே சேஷன் அப்படிக்கிச்சா, அந்த விஷயத்துல நான் இப்ப நினைத்து பார்க்கலாமா, நினைப்பது உச்சிதமா, அதனால என் வாயாலே நான் அதை சொல்ல மாட்டேன், அதை நினைப்பேன் நினைக்கிறேன், நான் நினைக்கவே மாட்டேன், அதெல்லாம் ஏதோ ஒரு பிரீத்தி அதிசயத்தாலே பண்ணதே தவிர, நீ சேஷி நான் சேஷன் இருக்க அப்படினாலே அதையெல்லாம் நான் இப்ப நினைக்க மாட்டேனே, நினைகிறேன் நான் உனக்கு ஆட்சியும் நேர்மையே, ஏன்னா நினைதொரும் சொல்லும் நினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சு இடிந்துகும்
வினைகொள் சீர்பாடிலும் வேமெனதாருயிர் சுனைகள் பூஞ்சோலை தென் காக்கரை என் அப்பா நினைகிறேன் நான் உனக்கு ஆட்சையும் நீர்மையே நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஈர்மை செய்து என் உயிராய் என் உயிருண்டான் சீர்மல்கு சோலை தென் காக்கரை என்னப்பன் கார்முகில் மன்னந்தன் கல்வம் அருகிலேன் நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஈர்மை செய்த அழகான வார்த்தை. எம்பெருமான் என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே வந்து புகுந்தான், மெதுவாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசுக்குள்ளே மெதுவாக வந்து புகுந்து நீர்மையினாலே அப்படின்னா அவனுடைய சௌசீல்யத்தினாலே, அந்த சௌசீல்யத்தினாலே மெதுவாக நெஞ்சத்தை வஞ்சித்து இங்கே புகுந்து என்னை ஈர்மை செய்து என்னை அப்படியே படாபாடுபடுத்தி ஈர்தல்னா பிணத்தல்னு அர்த்தம், என்னை அப்படியே பிணக்கும்படி பண்ணான். ஏன்னு கேட்டால் அந்த எம்பெருமான் வஞ்சித்து என் மனசுக்குள்ளே புகுந்த உடனே அந்த எம்பெருமானுடைய குண அனுபவ ரசம், அந்த ரசம் பொறுக்க முடியாமல் நானே அப்படியே பிளந்து போகும்படியாக எனக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்து அதுக்கு மேலே என் உயிராய் நின்று அவனை பிரிந்து என்னாலே தரிக்க முடியாது, உயிர் பிரிந்து இருக்காத மாதிரி இருக்க முடியாத மாதிரி அவனை பிரிந்து என்னாலே தரிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையை எனக்கு கொடுத்து அதுக்கு மேலே என் உயிர் உண்டான், என் உயிரை அவன் அனுபவித்தான், இத்தனை எனக்கு பண்ணிட்டு கடைசியில் அவன் என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், என் உயிரை அவன் புஜித்துக் கொண்டிருக்கிறான், எனக்கு இத்தனை அனுபவத்தை கொடுத்து கடைசியில் அவன் என்னை புஜித்துக் கொண்டிருந்தானே, இப்படிப்பட்ட சீர்மல்கு சோலை தென்காட்கரை என்னப்பன் கார்முகில் வண்ணன் அவனுடைய கல்வம் அருகிலேனே, இத்தனையும் பண்ணவன் அவனுடைய வஞ்சத்தனம் இருக்கொள்ளியோ, ஒருவன் வஞ்சித்தபடி ஒன்றும் அருகிலேன் அப்படிங்கிற, என்னமா வஞ்சித்து இருக்கான் அப்படின்னார், என்ன அப்படி ஏமாத்திட்டான், இப்படி எல்லாம் ஏமாத்துறானே அப்படின்னா என்ன ஏமாத்தினான் அப்படின்னு கேட்டா, அடிமை கொள்வாரை போலே என் நெஞ்சை வஞ்சித்து புகுந்து தன் குணங்களாலும் செயல்களாலும் என்னை மாய்த்து என் உயிராய் என் உயிரை புதித்தருளுனான், முந்தர மெய்யரை போலே வந்து புகுந்தபடியும் பின்னை செய்தபடியும் ஒருவன் வஞ்சித்தது ஒன்றும் அருகிலேன் என்கிறார். முதல்ல என்ன வஞ்சித்தான் ஏமாற்றான்னா என்ன ஏமாற்றினான்னு கேட்டானா, முதல்ல அவன் வந்தது எப்படி பின்னாடி அவன் செய்தது என்ன அப்படிங்கிறத பார்த்து வஞ்சித்தான் சொல்றான். வரும்போது எப்படி வந்தான்னா சேஷியா வந்தான், சுவாமியாக வந்தான், நான் உண்மை கைங்கரியம் செய்ய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நீ கைங்கரியம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சேஷியாக வந்தான். சரி அப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான்னா, எங்கிட்ட பிரீத்தியை காண்பித்து அந்த மரியாதையை மாற்றி சேஷன் சேஷி அப்படிங்கிற மரியாதையை மாற்றி வெறும் பிரேமம் அப்படிங்கிறதையும் கொடுத்து என் உயிரை என்னை மாய்த்து, அதாவது ரொம்ப ரச அதிசயத்தை கொடுத்து அதனாலே என்னை மாய்த்து அதுக்கு மேலே என் உயிரை அவன் புஜித்தருளினான். அப்போ இத பிள்ளான் சொல்ற, முந்தர மெய்யரை போலே வந்து புகுந்து, முதல்ல வரைச்சு ரொம்ப நல்லவன் போல மெய்யன் போலே அவன் வந்தான், பின்னை செய்தபடியும் பின்னாடி அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தானா, என் உயிரை புஜித்து இருக்கிறானே, மரியாதையெல்லாம் கெட்டு போன நிலையிலே, மரியாதையெல்லாம் இல்லாத ஒரு நிலையிலே பிரீத்தி மாத்திரம் தெரியும்படியாக அவன் என்னை அனுபவித்து இருக்கிறானே, அப்போ இவன் மஞ்சகன்தானே, ஒருவன் மஞ்சத் ஒருவன் வஞ்சித்தபடி ஒன்றும் அருகிலேன் அப்படின்னு, அதைத்தான் கல்வம் அருகிலேன் பாட்டுல இருக்கு. நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஈர்மை செய்து என் உயிராய் என் உயிருண்டான், என் உயிராய்னா எனக்கு தாரகமாக எனக்கு பிராணனாக இருந்தான், அது மட்டுமல்ல என் உயிர் உண்டான் அப்படின்னு என்னையே அனுபவித்தான் இருக்கும். சீர்மல்கு சோலை தென்காட்டை என்னப்பன் கார்முகில் வண்ணன் தன் தென்காக்கரில் இருக்கக்கூடிய என்னப்பன் கார்முகில் வண்ணன் அப்படின்லாம் சொல்ற, ஏன்னா இங்க வியாக்கியானத்துல அந்த சீர்மல்கு சோலை அப்படின்னா ரொம்ப அழகான சோலைகள்லாம் இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல, என்னை அனுபவிக்க பெற்றவனுடைய ஹர்ஷத்தாலே அவன் ஊருக்கும் கூட சோபாதிசயமாயிற்று, அவன் சந்தோஷமா இருக்கான், அதனால அவன் ஊனும் சந்தோஷமா இருக்கு, அவனுக்கும் நல்ல அனுபவங்கள்லாம் கிடைச்சது, அவனுடைய திருமேனியும் ரொம்ப அழகா இருக்கு, திருமேனியில ஒரு பொலிவு வரணும்னு வச்சுக்கோங்க, மனசுல நல்ல அனுபவம் இருந்தாதான் மேனியில ஒரு பொலிவு வரும் இல்லையா,
அதனால என் ஆறுயிர் உண்டானோ இல்லையோ, என் ஆயுர் உண்ட வண்டினாலே அவன் கார்முகில் வண்ணனாக பொலிவோடு கூட நல்ல ஊர்ல சௌக்கியமா இருந்துருக்கான். அவனுடைய கல்வம் அறிகிறேனே அப்படின், அதை நான் அறிய மாட்டேன், அவனுடைய கல்வம் எனக்கு புரியலையே. சேஷ சேஷித்த முறை தப்பாமே அறி அடிமை செய்வித்து கொள்ள வந்தான் என்று இருக்கிற என்னை அப்படின்னு நான் முதல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை வந்து கஷ்டப்படுத்தி அந்த குண அனுபவ ரச அதிசயம் பொறுக்க மாட்டாதே, எதைப்படும்படி பண்ணி நல்ல குணானுபவத்தை கொடுத்து நான் மனசுல கஷ்டப்படும்படி பண்ணி, அப்புறம் எனக்கு தன்னை பிரியில் தரிக்க ஒண்ணாதபடி அவனை பிரிஞ்சு நான் இருக்க முடியாதபடி, சேஷ சேஷி பாவம் இருந்தா கைங்கரியத்தை வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதுதானே, இப்படி எல்லாம் பாடுபடுத்தி அவனை பிரிந்து நான் தரிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில இருந்து கொண்டு வந்து, அதுக்கு மேல என்ன சேஷியாக்கி அவன் சேஷனாகிறாங்கிற ரீதியில வந்து, அந்த ரீதியில வந்து அவன் என்னை அனுபவித்து நிற்கிறானே, அப்போ அதான் கல்வன். இங்க சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார், யதார்த்தமோ அயதார்த்தமோ, ஏன்னா அருகிலேன்னு கொள்ளும் கல்வம் அருகிலேன்னு, யதார்த்தமோ அயதார்த்தமோ என்று நிச்சயிக்க மாட்டுகிறேன், சர்வாதிகனானவன் இப்படி என் பக்கல் வியாமோகம் பண்ணக்கூடாது அப்படின்னார். பூர்வானுபவம் திடமாய் இருக்கையாலே இது பொய் எனவும் கூடாது, ஆகையால் நான் பிரமித்தேன். ரொம்ப சர்வாதிகன், எல்லாருக்கும் சேஷியா இருக்கிறவன், ஒரு சேஷன் கிட்ட இப்படி ஆசை வைப்பான், சேஷியாக சுவாமியாக இருக்கக்கூடியவன், கடைசி வரைக்கும் சுவாமியா நடந்துப்பான், வேலைக்காரன் வேலைக்காரனா நடந்துப்பான், அப்படிதானே இருக்கும். சுவாமியா இருக்கும் வேலைக்காரன் காலை பிடிக்கலாமா? இந்த வேலைக்காரங்கிட்ட இப்படி ஒரு பிரீதி காமிப்பானா? சர்வாதிகனா இருப்பவன் என் பக்கல் இப்படி வியாமோகம் பண்ணக்கூடாது, அதனால இப்படி பண்ணக்கூடாது, அதனால இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா, அப்ப இதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டா, பூர்வானுபவம் திடமா இருக்கையாலே இது பொய்யெனவும் கூடாது, ஆனா அவன் அப்படி அனுபவிச்சது என்னமோ உண்மைதான், அதனால அதை பொய்யின்னு சொல்லிட முடியாது, பொய்யின்னு சொல்ல முடியாது, ஆனா இப்படி நடந்துட்டான்ங்கிறத நம்பும்படியாகவும் இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டான்னா, இது ஏதோ என்னவோ தெரியல, அத திருத்தும் வியத்தென்னை அதுல சொல்ற மருள்தான் ஏதோ மாய மயக்கு மயக்குகளேன்னு சொல்ற, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் மருளா எனக்கு? அருள்தான் இனி யான் அறியேன் அவன் என்னுள், இருள்தான் அதை வீற்றிருந்தான் இதுவல்லால் பொருள்தானில் மூவுலகும் பொருள் அல்ல, மருள்தான் ஏதோ மாய மயக்கு மயக்கே அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. ஏன்னா எம்பெருமானால என்ன பண்ணான்னு கேட்டானா, என் மனசுக்குள்ள வந்திருக்கான், இதுவல்லால் பொருள்தானில் மூவுலகும் பொருள் இல்லை அப்படிங்கிறான். என் மனசுக்குள்ள வந்து இருப்பதை காட்டிலும் மூவுலகம் சேர்த்து வைத்தாலும் எனக்கு ஒரு பொருள் இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆழ்வாருடைய மனசு தான் எனக்கு வேணும், அது தவிர சீவைகுண்ட லோகமே ஆனாலும் திருப்பார் கிடவே ஆனாலும் எது ஆனாலும் எனக்கு இரண்டாம் பட்சம்தான், ஆழ்வார் மனசுதான் எனக்கு முக்கியமானது அப்படின்னு அத்தனை பிரேமத்தை காட்டிக்கொண்டு எம்பெருமான் என் மனசுக்குள்ளே வந்து இருக்கானோ. அப்போ மருள் தான் இதோ, என்ன இப்படி கூட நடக்குமா, என்ன இது, என்ன மருளா, மாயமயக்கு மயக்கே, இது என்ன இப்படி எல்லாம், இது எனக்கு பிரமமா, என் பக்கத்துல அவன் இத்தனை அருள் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இருக்கே, இது என்ன பிரமமா, என்னுடைய பிரமம் ஆதல் அவன் என்னை பிரமிப்பித்தான் ஆதல் அல்லது இது கூடாதுன்னு நாங்க இப்படிலாம் சொல்றேன், அவன் என்ன பிரமித்தானோ என்னமோ, ஏன்னா இப்படி எல்லாம் கூட நடக்குமா என்ன அப்படின்னு ஆழ்வார் அங்க சொன்னார் இல்லையா. அதே மாதிரியாக இங்க அருள்தான் ஏதோ மாயமயக்கு மயக்கே என்கிறதை இங்கும் சொல்லுகிறார். அதே மாதிரிதான் கார்மிகள் வண்ணன் கல் கார்மிகள் வண்ணன் தன் கல்வம் அறிகிலேன் அப்படின்னா, எனக்கு ஒண்ணும் புரியலையே, இது என்ன சரியா பிரம்மமானதா பொய்யா மெய்யா, இப்படி எல்லாம் கூட அடுத்த நடப்பானா அப்படின்னு புரியலேங்கிற, அருகிலேன் தன்னுள் அனைத்துலகும் நிற்கான் செடுமையால் தானும் அவற்றுள் நிற்கும் பிரான் பெரிகமல் சோலை தென்கார்கரை என்னப்பன் சிறிய என் ஆறு இருண்ட திருவருளே அப்படின்னு. சரி, அத்தனை ஆசையோட பெருமான் கிட்ட இருந்தான், சரி அப்படியே இருக்கட்டும், அது உண்மையினே இருக்கட்டும், இனி என்ன பண்றது, இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, எல்லார்கிட்டையும் எம்பெருமான் எப்படி நடந்துக்கிறானோ அந்த மாதிரி என்கிட்ட நடந்துட்டா சரியா இருந்திருக்கும், ஆனால் அப்படி நடக்கல, நான் அவனுக்கு கைங்கரியம் செய்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த போது தான் என்னை புஜித்தருளான், அந்த நெறி கெடும்படியாக மரியாதை கெடும்படியாக பரிமாறினானே,
அப்ப இது இந்த அபினிவேசத்துக்கு ஒரு முடிவு காண்கிறேன் எம்பெருமானுடைய இந்த அபினிவேசத்துக்கு ஒரு முடிவு இல்லையே, அதனால இதுல என்ன செய்ய முடியும், ஒரு முடிவு இல்லையே இதற்கு என்பதாக அர்த்தம். அதாவது அருகிலேன் தன்னுள் அனைத்துலகும் நிற்க நெடுமையால் தானும் அவற்றுள் நிற்கும் பிரான். எம்பெருமான் எப்படிப்பட்டவனா, தன்னுள் அனைத்துலகும் நிற்க, சர்வ லோகங்களும் எம்பெருமானுக்குள்ள இருக்கு. ஏன்னா எல்லாம் அவனுக்கு சேஷம் தானே, அவன் தானே சேஷி. அதனால அனைத்துலகும் அவனுக்கு கீழே நிற்க நெருமையால் தானும் அவற்றுள் நிற்கும் பிரான். ஒரு நெறிமை, நெருமைனா மரியாதை, ஒரு வியவஸ்தை, வியவஸ்தையினாலே அந்த லோகங்களுக்குள்ளும் எம்பெருமான் இருக்கான், பெருமாளுக்குள்ள எம்பெருமான் இருக்கு, அங்க லோகத்துக்குள்ள பெருமான் இருக்கான். எப்படின்னு கேட்டா அந்த சேஷி சேஷி பாவத்தினாலே ரெண்டும் இருக்கு அப்படின்னு தாற்பயம். சேஷ சேஷி பாவத்தினாலே சேஷித்துவ மரியாதை தப்பாமல் அந்த லோகங்களுக்குள்ளே சேஷியாக எம்பெருமான் இருக்கான். அந்த எம்பெருமானிடத்திலே சேஷமாக உலகம் இருக்கிறது, இந்த நெறிமைங்கிறது மாறாமல் இருக்கிறது. இது எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்கு. அப்படி தன்னுள் அனைத்துலகும் நிற்க நெருமையால் தானும் அவற்றுள் நிற்கும் பிரான். வெறிகமல் சோலை தென் காட்கரை என்னப்பன், அப்படிப்பட்ட என்னப்பன் சிறிய என் ஆறு இருண்ட திருவருளே அருகிலேன். ரொம்ப சிறியன் நான், நான் ரொம்ப நீச்சனானவன். அப்படி நீச்சமான என்னுடைய ஆறு உயிரை, எனக்கு பிரியமான உயிரை அவன் உண்டானே, அவன் அனுபவித்தானே. இந்த திருவருள் இருக்கே, இப்படிப்பட்ட ஒரு மகா குணம், நான் அவனை அனுபவிக்க வேண்டியிருக்க, சேஷபாவத்திலே அனுபவிக்க வேண்டியிருக்க, அவன் சேஷி பாவத்தையும் விட்டு விட்டு அவன் ஏதோ தான் சேஷனாகிற மாதிரி நினைத்து அவன் என்னை அனுபவித்து இருந்தானே, இந்த ஆசிரித சம்ஸ்லேஷ அபினிவேசம் இருக்குல்லையோ, இதை அறிகிறேன். இதை மொத்தமாக என்னால் தெரிஞ்சுக்க முடியல, அளவிட்டு அறிய முடியலை அப்படின்னு அர்த்தம். இதை என்னை நான் புரிஞ்சுப்பேன், இதை எந்த அளவு நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு. அப்போ எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த அபினிவேசம் அப்படிங்கிறது இதுல என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது தான் இங்க சொல்ற. ஏன்னா அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்க இந்த ஆசையா சொல்ற இங்க பிள்ளை வார்த்தை, உம்முடைய திறத்தில் அவன் அங்கனே அபினிவேஷ்டான் ஆனால் சிகள் உண்டோ. அதுக்கு என்ன சிகள்னா செய்யறது, என்ன செய்யலாம்னு கேட்டா, என்னில் அபினிவிஷ்டனானால்தான் மற்ற ஆசிரியரோடு நெறி கெடாமை கலந்து பரிமாறுமா போலே பரிமாறாமை. அதோ எல்லா ஆசிரியர்கிட்ட எம்பெருமான் எப்படி பழகிறான், எத்தனையோ பேர் பெருமாளை சேவிக்கணும்னு ஒரு ஆள் இல்லையோ, எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகணும், நெறி கெடாமல் பழகிறான் இல்லையா, நெருமையால் பழகிறான் இல்லையா, அந்த மாதிரி பரிமாறினால் போறாதா எங்கிட்ட. தான் என்னை புதித்தருளி நெறி கெடும்படி பரிமாற வேணுமோ, இவ் அபினிவேசத்துக்கு ஒரு முடிவு காண்கிறேன் என்கிறார். எல்லார்கிட்டையும் இருக்கவரை சேஷ சேஷியா இருக்கலாம் இல்லையோ, ஆனா என் மனசுக்குள்ள மாத்திரம் இத்தனை பிரீத்தி எல்லாம் காமித்து எம்பெருமான் இருக்கானே, இந்த இடத்துல மாத்திரம் மரியாதை எல்லாம் தப்பி பிரீத்தியை பிரதானமாக வைத்து இருக்கிறானே, இந்த அபினிவேசத்துக்கு ஒரு முடிவு இல்லையே அருகிலேன் அப்படின்னா, சிறிய என் ஆறு இருண்ட திருவருளே அருகிலேன். ரொம்ப மோசமான எனது ஆறுயர், நீச்சமானது எனது ஆறுயர், எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கான். இந்த ஆறு இருண்ட திருவருளே அருகிலே, அந்த எம்பெருமானுடைய அந்த அருள் இருக்கே கிருப்பை, கிருப்பைனா இந்த இடத்துல ஆசையாகிற கிருப்பைன்னு அர்த்தம், தானே ஆசை வச்சு தானே கிருப்பை பண்றான், அதை அருகிலேன் அப்படின்னா அளவிட்டு அருகிலேன்னு அர்த்தம். ஏன்னா வேதத்தெல்லாம் தெரியலை அப்படின்னா அளவிட்டு தெரியணும், பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியாதுன்னா அளவிட்டு தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரியாக அளவிட்டு தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படியா. இங்கும் கூட இருத்தும் வியந்தியில சொன்ன விஷயம்தான் இங்கேயும் இருக்கான். ஏன்னா அங்கேயும் என்ன சொல்றாருன்னா, சிறிதே சிறியனுடைய சிந்தையுள் மூவுலகும் தன் நெறியா வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரே அப்படின்னு எட்டாவது பாசுரத்துல அங்க சொல்றார். சிறியனுடைய, ரொம்ப சின்னவனாச்சே நானு, ஒண்ணுமில்லாத சிறியவனான என்னுடைய சிந்தையுள்ளே எம்பெருமான் வந்து இருந்தானே அப்படிங்கிறார். சிறியனுடைய அதி அல்பனான என்னுடைய மனசிலே நின்றொழிந்தான். எப்படி நின்றொழிந்தான்னா, மூவுலகும் தன் நெறியா வயிற்றில் கொண்டு, மூணு லோகத்தையும் தன் வியத்துல வச்சுட்டு இருக்கான். வச்சுட்டு இருக்கும் போது நெறியா அப்படின்னா முறையாகன்னு அர்த்தம், முறை தப்பாமல் தன்னுடைய வயத்துல வச்சுட்டு இருக்கான். அதாவது அங்க சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், மூவுலகம்னா திரிவித சேத்தனா சேத்தன வஸ்துக்களையும் முறையாக
சேஷசேஷித்துவ முறை தப்பாமல் அப்படின்னு, சேஷசேஷித்து முறை தப்பாமல் தம் வயிற்றில் கொண்டு, அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற எம்பெருமான் அந்த வயிற்றோடு கூட மொத்தமாக சேர்த்து வச்சு என் மனசுக்குள்ளே ஸ்திரமாக எழுந்துருளி விட்டார் அப்படின்னு. அரியேன் மற்றொருள் அங்கே அரியேன் வருது, அரியேன் மற்றொருள் என்னையாலும் பிறானார் மற்றொருள், இந்த அருள் தவிர மற்ற அருளை நான் அறியேன் அர்த்தம் இங்க. அரியேன் மற்றொருள் என்னையாலும் பிறானார் வெறிதே அருள் செய்வர் செய்வார்கள் குகந்து சிறியேனுடைய சிந்தையுள் மூவுலகும் தன் நெறியா வயிற்றில் கொண்டு நின்று ஒழிந்தாரே அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அதே கிட்டத்தட்ட அதே அர்த்தத்தை தான் இங்கே அனுசந்தானம் பண்ற. அந்த இருத்தும் வியந்திலே சொன்ன விஷயத்தை தான் இப்ப ஆழ்வார் நினைத்து பார்க்கிறார் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதை ஒவ்வொரு பாசத்திலும் எப்படி நினைத்து பார்க்கிறாங்கிறதையும் சாட்சாத் சுவாமி சேத்தையே சொல்லிண்டே வர்றார். இங்க பாருங்க, சிறியேனுடைய சிந்தையில் மூலகம் தன்னெறியா வயிற்றில் கொண்டு நின்றுழிந்தாரின்னு சொன்ன விஷயத்தை தான் நினைத்து பார்த்து இந்த பாசுரத்தை அப்படியெல்லாம் எம்பெருமான் சிறிய என் ஆறு இரண்டு திருவுருளே அறிகிறேன், அந்த எம்பெருமானுடைய அந்த அபினிவேசமான ஒரு அருள் இருக்கேன் அதை நினைக்கிறேன். இந்த பாசுரத்தெல்லாம் இங்க ஆறு உயிர் அப்படின்னு ஒண்ணு வருது, முன்னாடியும் முன்னாடியும் கூட ஈர்மை செய்து என் உயிராய் என் உயிருண்டான் அப்படின்னு போன பாட்டில் வந்தது. ஆனா இரண்டாவது பாட்டுல நினைதுறும் சொல்லுந்துறும் நெஞ்சு இடிந்துகும் வினைகள் சீர்பாடிலும் வேம் எனது ஆறு உயிர் அப்படின்லாம் வந்தது. இந்த இடத்துலாம் ஆறு உயிர் அப்படின்னா எனது உயிர்னு சொன்னா பொறுமொழியோ, எனது ஆறு உயிர்னா அந்த உயிருக்கான பெருமையை சொல்றது. என்ன பெருமை அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச உயிர் ஆறு உயிரே நாம சொல்றோமோ இல்லையோ, ஆறு உயிரேனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த உயிரே அப்படின்னு. ஆனா அங்கெல்லாம் வியாக்கியானத்தை பண்ணும்போது ஆறு உயிர்னா எனக்கு பிடிச்சதுன்னு இல்லை, அவனுக்கு ஆறு உயிர் அப்படின்னு அர்த்தம் பண்ற, என்னுடைய உயிர் அவனுக்கு ஆர்வப்படும் விஷயமாக இருக்கு. அதனால இந்த இடத்துல பார்த்தான்னா இவர் தாம் தம்மை அதிக்ஷுத்ர பதார்த்தமாக நினைத்திருக்க செய்தே அவன் தனக்கு ஸ்லாக்கியமான முக்கியார்த்தமாக நினைத்திருக்கிறான். நம்ம உயிரை போய் அவன் ஆசைப்படுவானா அப்படின்னு நாம மோசமா நினைச்சிட்டு இருக்கும்போது எம்பெருமான் அதை ஆறு உயிர் அப்படின்னு, ஐயோ நமக்கு இப்படி ஒரு உயிர் கிடைத்ததே, இப்படி ஒரு ஜீவன் நமக்கு கிடைத்திருக்கானேன்னு அத்தனை ஆசையோட எம்பெருமான் நடத்துகிறான். அதனால சிறிய என் அப்படிங்கிறது ஆழ்வார் தன் சிந்தையாலே சொல்ற, ஆறு உயிர் அப்படிங்கிறது பெருமானுடைய சிந்தையாலே சொல்ற, உனக்கு பிடித்த உயிராயிற்றேப்பா இது, அதனால இந்த உனக்கு இந்த உயிரை உனக்கு பிடித்த உயிராக கொண்டு நீ வந்து உண்ட, இதை அனுபவித்தவனாயிற்றே அப்படின்னு அர்த்தம். என்னை அனுபவித்தான் என்னை அனுபவித்தான் சொல்றதெல்லாம் என்ன கேட்டா அத்தனை பிரீத்தி அதிசயத்தை என்னிடம் காட்டினான் அப்படிங்கிற அர்த்தத்துல என்னை அனுபவித்தார் அப்படின்னு வருது. ஆறு உயிர் அங்க முன்னாடி சொல்லச்ச உனக்கு பிரியதமமான அப்படின்னு அங்கேயும் சாட்சாத்மா அர்த்தம் சொல்லிருக்க, உனக்கு பிரியதமமான உயிர். சரி, இப்ப தாற்பரிய ரத்னாவளி பார்க்கலாம். ஆச்சரியகான்விதத்வாத் அகிலபதிதயா சாந்தராத்மத்வ பூம்னா சக்கே சக்தத்வ பூம்னா அசக்கே சக்தத்வ பூம்னா ஜலத தனுதையா பவ்யதா கர்ஷகத்வாத் ஔதாரியாதேர் விசிஷ்டாதபி சவபுரதாம் ரக்கணேதி பிரசங்காத் விஸ்மர்த்தும் நைவ சக்கியோ ஹரிரிதி சடஜித் கம்சஜேதாரமாக. இதுல சொன்ன விஷயம் விஸ்மர்த்தும் நைவ சக்கியா ஹரிஹி, எம்பெருமானை மறக்க முடியாது மறக்கப்பட முடியாதவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இந்த காட்கரை பாசுரங்களில் இந்த திருவாய்மொழியிலே அருளி செய்கிறாராம். அதாவது என்ன கேட்டான்னா, இங்க முதல் பாசுரத்திலேயே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டான்னா, உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும், அவனை நினைத்தா மனசு உருகி விடுகிறது, நினைக்காம இருக்கலாமே அப்படின்னா உயிரின் பரமின்றி பெருகுமால் வேட்கை, வேட்கை பெருகி ஆசை பெருகிறது, அது ஆத்மாவுக்கு பொறுப்பு இல்லாதபடி ஆத்மாவால் தாங்க முடியாதபடி இருக்கு, அதனால அவனை மறக்க முடியாது. அதுவும் இல்லாமல் தொண்டனே நெஞ்சம் அப்படிங்கிற ரொம்ப சபலமா இருக்கு வேற, அதனால மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையோ பிள்ளானும் சொல்றான் இல்லையோ, தவிர ஒட்டுகிறது இல்லை அப்படின்னு சொன்னாரு இல்லையோ பிள்ளானும், சில மறந்துடலாமே இப்படி படா நின்றால் மாயங்களை நினைக்க தவிரலாமே என்றால் என்னுடைய அபினிவேசமானது தவிர ஒட்டுகிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அதனால எம்பெருமானை மறக்க முடியாமல் ஆழ்வார் இருக்கிறார், அதைத்தான் இங்க சொல்றான்னாச்சு. அதனாலே இந்த திருவாய்மொழியிலே சொல்லப்பட்ட குணம் என்னன்னு கேட்டானா, எம்பெருமான் மறக்கப்பட முடியாதவன் தொண்டர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பிரீத்தோடு இருப்பவர்களுக்கு மறக்கப்பட முடியாதவன். ஏன்னு கேட்டா இவர்களாலே மறக்கப்பட முடியாதபடி
அப்படி மிகவும் அதிசயமான பிரீதியை இவர்களிடம் காண்பித்தவன். இவர்களே நினைத்து நினைத்து உருகும்படியான ரொம்ப அதிகமான ஒரு பிரீத்தியை இவர்களிடம் காண்பித்தவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த உருகுமாலில் ஆழ்வார் சொல்றார். விஸ்வர்த்தும் நைவ சக்தியா ஹரிஹி இதி சடஜித் கம்சஜேதாரமாக, கம்சஜேதானா கிருஷ்ணன், கம்சனை ஜெயித்தவன் அவனை இப்படி சொல்றார். இப்ப என்ன முதல் பாசுரம், ஆச்சரியேகான்விதத்வாது, ஆச்சரியமான சேஷ்டை உடையவன் அப்படின்னார். ஏன் கேட்டானா காட்கரை மருவிய மாயந்தன் அப்படின்னு சொல்றார். காட்கரை மருவிய மாயன் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, திருக்காட்டிலே எழுந்தில் இருக்கக்கூடிய மாயன், மாயன்னா ஆச்சரிய சேஷ்டையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆச்சரிய சேஷ்டை என்னங்கிறதான் நம்ம இப்ப பார்த்துருக்கோம். எம்பெருமான் எத்தனை ஆச்சரியமாக கலந்து பரிமாறினான். அப்படிப்பட்ட ஆச்சரிய சேஷ்டையை உடைய மாயன் அப்படிங்கிறது முதல் பாசுரத்தின் சாரம். ஆச்சரியேகான் விதத்வாது, அப்புறம் அகில பதிதையா, எல்லாருக்கும் பதியாக இருக்கிறவன், சுவாமியாக இருக்கிறவன். இது இரண்டாவது பாசுரத்திலே தென் காட்கரை என் அப்பா அப்படின்னு இந்த இரண்டாவது பாசுரத்திலே சொல்ற. மூணாவது பாசுரத்திலையும் காட்கரை என்னப்பன் வருது. சுனைகள் பூஞ்சோலை தென்காட்கரை என்னப்பா, நினைகிறேன் நான் உனக்கு ஆட்சியும் நீர்மையே அப்படின்னு சொல்லிச்ச. தென்காட்கரை என் அப்பன் அப்படின்னு பதியாக அப்பனாக அருளை செய்கிறார். சேஷி அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது, எனக்கு சேஷியா இருந்தவனே, அதுக்கப்புறம் நீ செய்ததை நான் நினைகிறேன், நினைகிறேன் நான் உனக்கு ஆட்சியும் நீர்மையே அப்படிங்கிறது. மூணாவது அந்தராத்மத்வ பூம்னா, அந்தராத்மாவாக இருக்கான், என் உயிராய் அப்படின்னு சொன்னார் இல்லையோ மூணாவது பாசத்திலே. என் உயிராய் என் உயிர் உண்டான், ஈர்மை செய்து என் உயிராய் என் உயிர் உண்டான் அப்படின்னா எனக்கு உயிராக, எனக்கு ஆத்மாவாகவே, எனக்கு தாரகனாகவே ஆகிவிட்டான். அவனை பிரிந்து நான் தரிக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில எனக்கு பிராணனாகவே ஆகிவிட்டான் அவன் எம்பெருமான். பிராணவாயு விட்டு நம்ம இருக்க முடியாது இல்லையோ, அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய காட்சிக்கரை அப்பனுடைய நினைவை விட்டு நான் இருக்க முடியாது அப்படிங்கிற, இல்ல அவனை பிரிந்தே நான் இருக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில எனக்கு உயிராக ஆகிட்டான்ங்கிறதான் அந்தராத்மத்வ பூம்னா. அப்புறம் நாலாவது அசக்கே சக்தத்வ பூம்னா அப்படின்னு, அதாவது செய்ய முடியாததை செய்து காட்டுபவன் அப்படின்னு அர்த்தம். சகல வஸ்துக்களுக்கும் தான் ஆதாரமாய், அவற்றை ஆதாரமாய் உடையவனாய், அகடித கடனாசக்தி உடையவன் அப்படின்னு ஒரு விஷயம் சாதிக்கிறது. இது அழகான விஷயம். அதாவது நாலாவது பாட்டுல என்ன இருக்குன்னா, தன்னுள் அனைத்துலகும் நிற்க நெருமையால் தான் அவற்றுள் நிற்கும் பிரான், தன்னுக்குள்ளே எல்லா லோகமும் இருக்கு, தானும் லோகத்துக்குள்ளே இருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்க. இது கொஞ்சம் வேதாந்த விஷயமா இருக்கு. இவனுக்குள்ளே எல்லாம் இருக்குன்னா அப்புறம் இவன் எப்படி அதுக்குள்ள இருக்க முடியும், இவனுக்குள்ளதானே மொத்தமும் இருக்கு, அப்புறம் இவன் அதுக்குள்ள நிற்க முடியாதே. இல்லை இவன் அதுக்குள்ள லோகத்துல இவன் இருக்கான்னு வச்சுப்போம், அப்போ இவனுக்குள்ளே லோகம் அப்படிங்கிறது இருக்க முடியாதே, ஏதா ஒண்ணுதானே வரும். அப்போ இது இவனுக்குள்ளே லோகம்கா, இல்லை லோகத்துல இவன் இருக்கானா அப்படின்னா, அது சொல்ற தன்னுள் அனைத்துலகும் நிற்க தன் சங்கல்பத்திலே சர்வ லோகங்களும் பிரதிஷ்டிதமாய் இருக்க, தன்னுடைய சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறானா, தன்னுள்னா தன்னாளுங்கிற மாதிரி அர்த்தம். எல்லாம் என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, என் கையில தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அது நடக்கிறதும் நடக்காது என் கையில தான் இருக்குன்னா கையில இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன கேட்டா என் நினைவுல இருக்கணும், நான் நினைச்சா நடத்துவேன் இல்லட்டா இல்லை அப்படின்னு அர்த்தம். அது நடக்கிறதும் நடக்காது என் கையில தான் இருக்குன்னா நான் நினைச்சா நடத்துவேன் இல்லட்டா இல்லைன்னு அர்த்தம் இல்லையோ. அந்த மாதிரி லோகத்துலோகம் எம்பெருமான் கிட்டதான் இருக்கு அப்படின்னு கேட்டா அவன் சங்கல்பத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சங்கல்பாதீனமாய் கொண்டு சேஷத்துவ பாரதந்திரி முறை தப்பாமல் இருக்க, எம்பெருமானுடைய சங்கல்பாதீனமாக லோகம் எல்லாம் சேஷனாக இருக்கான். அப்புறம் தானும் அவற்றுள் நிற்கும் பிரான் அப்படின்னா, தானும் முறை தப்பாமல் அந்த லோகங்களுக்கே நிற்கும் பிரான் அப்படின்னார். அது எப்படின்னு கேட்டான்னா, சேஷி துமரியாதை தப்பாமல் தானும் அந்த லோகங்களுக்குள்ளே வர்த்திக்குமவன் அப்படின்னு. அதாவது லோகமெல்லாம் இவன் கிட்ட சேஷமா இருக்கு, இவன் சேஷியாக இருக்கான், அதனால எம்பெருமான் கிட்ட லோகம் இருக்குன்னா அவனுக்கு சேஷமா இருக்குன்னு அர்த்தம். எம்பெருமான் லோகத்துல இருக்கான்னா சேஷியாக அவன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால இது ரெண்டையுமே நடத்தி காட்டுபவன் அதான் அசக்திய சக்தத்துவ பூம்னா அப்படின்னார். சகல வஸ்துகளுக்கும் தான் ஆதாரமாய், அவற்றை ஆதாரமாக உடையனாய், அகடித கடனாசக்தி யுக்தன் ஆகையாலும் அப்படின்னு ஒரு விதமாக இதுக்கு அர்த்தம் சொல்லி, ஆக அதே சமயத்துல ரெண்டுமே பொருந்தும்படியாரதும் இல்லை, அதனால அகடித கடனாசக்தி உடையவன் அப்படிங்கிறது தெரியும்.
இது இங்க சொன்னபடினாலே இந்த இடத்துலயும் சேஷனாகவும் இருக்கிறான்கிற மாதிரி, அதாவது ஆழ்வார்கிட்ட பழகும் போதும் சிறிய என் ஆறுயிருண்ட திருவருளே முதல்ல வரும்போது சேஷியாக வந்து, பிறகு வந்து இவனுடைய அதாவது ஆழ்வாருடைய ஆறுயிரை உண்டு அனுபவித்த திருவருள் அப்படிங்கிறது இருக்கிறபடினால இந்த ஒரு சாமர்த்தியத்தையும் குறிக்கிறதாக நாம் இங்கே வைக்கலாம். அதனால விஸ்மர்த்தும் நைவ சக்கியா, எம்பெருமான் பக்தர்கள் விஷயத்திலே மறக்கப்பட முடியாதபடியாக அவர்களுக்கு கலந்து பெருமாறி அனுகிரகம் செய்பவன் அப்படிங்கிறத சொல்றார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.